ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற டெட்டு பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து எப்படி வந்து நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற முழு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்கறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போய் டிஆர்பி அப்படின்ற வெப்சைட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன் வரும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஆர்பி அப்படின்னு சொல்லி 2022 அப்படின்னு இருக்கும். இதில் வந்து 28/3/2022 டெட்டு பேப்பர் ரிலீஸ்ட், ஓகேங்களா, வித் ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எந்தெந்த டேட்டில் எதுக்கு எந்த எக்ஸாம் எழுதுனவங்களோட அப்ஜெக்டிவ் ரிசீவ்டு, அப்புறம் எத்தனை மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அப்படியே ஸ்கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட், ஓகேங்களா, கிளிக் டு ரிசல்ட் இன்க்ளூடிங் குவரி அப்படின்னு சொல்லி இது இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும், அது நீங்கள் எடுத்து இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு அலாட்டட் டிஸ்ட்ரிக் காட்டும், ரெண்டாவது வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் காட்டும், மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டு காட்டும். ஸ்கோர் கார்டு நீங்கள் கிளிக் பண்ணுவோன்னே ஒரு PDF ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதில் வந்து உங்களுடைய ஸ்கோர் மொத்தம் எவ்வளோ, நீங்கள் குவாலிஃபைடா இல்லையா அப்படின்றது முழு தகவலும் தெரியும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.